ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டீக்கடைகளில் கிடைக்கக்கூடிய மொறு மொறு வெங்காய வடை. அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுனில். நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வெங்காய வடை பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். ரொம்ப தடிமனாக நறுக்கிடக்கூடாது, இந்த அளவுக்கு ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்போ இந்த வெங்காய வடை செய்கிறதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனிமிளகாத்தூள். தனிமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து முருங்கை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், வடையினுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். வித்தின் 10 நிமிஷத்துக்குள்ள இதை செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்டில் விட்டுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா ஊறிட்டு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த வெங்காய வடை பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம், 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. வெங்காயத்தை கூட கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு இந்த வடை தட்டுற மாதிரியே இந்த மாதிரி தட்டி நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கே பிசைஞ்சு வச்சுருக்க இந்த ஆனியனை வந்து இப்போ ஆயிலில் வெங்காய வடையாக பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம எடுத்த மாதிரியே எடுத்து நல்லா கையில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு வடை செய்கிறதுக்கு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கை வச்சு தட்டிட்டு இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துற வேண்டியதான். அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு டீ கடையில் வந்து இது ரொம்ப காசு கொடுத்து வாங்குகிறோம். குறைஞ்சது ஒரு வடை வந்து எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாயின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது ஈவினிங் நேரம் ஒரு காஃபியோடு இது சாப்பிடும்போது அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக நமக்கு இருக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பின்னாடி நமக்கு வெங்காய வடை ரெடி ஆகிடும். எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம வெங்காய வடையை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம இப்போ பொரிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், நம்ம இதை எடுத்துடலாம். மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வெங்காய வடை வீட்டிலே நம்ம செஞ்சிட்டோம். பாருங்க, இதே போல மீதி உள்ள வெங்காயத்தையும் வெங்காய வடையா பொரிச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு இப்போ டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் மொறு மொறு வெங்காய வடை வீட்டிலையே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணியிருக்க அந்த வெங்காய வடை நல்லா மேலே வந்து மொறு மொறுனும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்குது. நான் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இந்த வெங்காய வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.